திருச்சிற்றம்பலம் வன்மை தரும் ஆகமநூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய தின்மதம் செய் அந்தி நிற தந்தி முகத் தொந்தி வயிற்றங்கரனை பந்தமரப் புந்தியுள் வைப்பாம். திருச்சிற்றம்பலம். அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் பணிந்து கொண்டு அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்கள். இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான பொழுதாக இனிய நாளாக அமையட்டும் என இறை பிரார்த்தனை செய்து அன்பு நிறைவுடன் வாழ்த்தி மகிழ்கின்றோம். தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். மங்களகரமான பிளவ வருஷம் பங்குனி மாதம் 4ஆம் நாள் ஆங்கிலத்திற்கு 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 18ஆம் தேதி சுபகரமான வெள்ளிக்கிழமை. இன்றைய தினத்திலே திதி நட்சத்திரம் என நாம் பார்ப்போமானால் வளர்ப்புறை ஷஷ்டி திதியானது அதிகாலை 2:24 வரை இருக்கின்றது. அதுபோல் பரணி நட்சத்திரமானது இன்று காலை 7:52 வரை பரணி நட்சத்திரம், அதனைத் தொடர்ந்து கார்த்திகை. இன்றைய தினத்திலே சுப நேரம் என நாம் பார்ப்போமானால் நல்ல நேரமாக காலையிலே 7:30 தொடக்கம் 8:30 வரை காணப்படுகின்றது. மாலை பொழுதிலே 4:30 தொடக்கம் 5:30 வரை இருக்கின்றது. ராகு காலமானது 3:00 தொடக்கம் 4:30 வரை காணப்படுகின்றது. யமகண்டமானது 9:00 தொடக்கம் 10:30 வரை காணப்படுகின்றது. இன்றைய தினம் கார்த்திகை விரத தினமாக இருக்கின்றது. அதுபோல் ஷஷ்டி திதி இருப்பதனால் ஷஷ்டி விரதமும் கொள்ளப்படுகின்றது. தொடர்ந்து இன்றைய தினத்தில் உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கும் உரிய பலன்களினுடைய சுருக்கத்தினை பார்க்கலாம். முதலாவதாக மேஷராசி. மேஷராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிக்குரிய இன்பம் நிறைந்த ஒரு தினமாக காணப்படுகின்றது. நீங்கள் எந்தொரு சந்தர்ப்பத்திலும் மனதிலே ஒரு தெளிவான சிந்தனையுடன் முடிவுகளுடன் பல விடயங்களை ஆற்றக்கூடிய திறன் வாய்ந்தவர்களாக காணப்படுவீர்கள். இன்றைய தினத்திலே நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு. தொடர்ந்து ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் ஆரம்பிக்கின்ற விடயங்கள் அல்லது இதுவரை நீங்கள் எதிர்பார்த்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் சம்பவங்களிலே சில சில தடங்கள் நிலை அல்லது ஒரு தாமத நிலை ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆனாலும் அவ்விடயங்கள் அனைத்துமே தாமதமானாலும் உங்களுக்கு சாதகமானதாகவே அமைகின்ற சூழல் காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினை செய்வது மிகவும் சிறப்பையும் உயர்வையும் உங்களுக்கு தரும். இன்றைய தினம் தொடர்ந்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் ஓம் நன்மையான நலம் நிறைந்த சிறப்புகள் பல நிறைந்த ஒரு தினமாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் இறை பிரார்த்தனையாக முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு. தொடர்ந்து கடகராசி. கடகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு கீர்த்தி புகழ் பாராட்டு பெருமை என்பன கிடைக்கின்ற ஒரு தினமாக காணப்படுகின்றது. உங்களுடைய அனைத்து செயல்களுக்கும் ஓர் அங்கீகாரமாக உங்களுக்கு கிடைக்கின்ற பாராட்டுக்களை நாம் பார்க்கலாம். இன்றைய தினத்திலே நீங்கள் துர்க்கை அம்பாளை வழிபாடு செய்வது சிறப்பை தரும். தொடர்ந்து சிம்ம ராசி. சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு ஓய்வுக்குரிய நாளாக
காணப்படுகின்றது. இன்றைய தினம் நீங்கள் ஒவ்வொரு விடயத்திலும் அமைதியாகவும் நிதானமாகவும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு தினமாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் சிவனையும் அம்பாளையும் வழிபாடு செய்வது சிறப்பை தரும். தொடர்ந்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஏனையர்களுடைய அன்பு, ஆதரவு, உதவி, ஒத்தாசை என்பன கிடைக்கின்ற ஒரு நாளாக காணப்படுகின்றது. இன்றைய தினம் ஒரு மகிழ்ச்சிக்குரிய தினமாகவும் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் நீங்களும் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பை தரும். தொடர்ந்து துளாராசி. துளாராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய கருத்துக்கள் செயல்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைப்பது சற்று தாமதமாக காணப்படும். அதே நேரத்தில் உங்களுடைய கருத்துக்களை நேரடியாக மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் இன்று குறைவாகவே காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது பலவித சிறப்பை உங்களுக்கு தந்துடும். தொடர்ந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மனதிலே ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருப்பது சற்று கடினமாகவே தென்படுகின்றது. அதுபோல் அமைதி என்பது உங்கள் மனதிலே இருக்குமா என்பது கேள்வியாகவே இன்றைய தினத்தில் காணப்படுகின்றது. இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் சிவ வழிபாட்டை செய்வதுடன் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் செய்வது உங்களுக்கு நன்மையை உயர்வை தரும். தொடர்ந்து தனுராசி. தனுராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய ஒரு வெற்றிகரமான வெற்றி நன்னாளாக காணப்படுகின்றது. நீங்கள் ஆரம்பிக்கின்ற அனைத்து விடயங்களும் இன்று உங்களுடைய எண்ணம் போல் நிறைவடைகின்ற அல்லது நடைபெறுகின்ற தன்மை உடையதாக காணப்படும். இன்றைய தினத்தில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மேலும் உங்களுக்கு சிறப்பை தரும். தொடர்ந்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சில விடயங்களிலே ஒரு தாமத நிலைகள் தோன்றக்கூடும். சில விடயங்களை செய்வதிலே சற்று சோர்வு நிலை அல்லது தொய்வு நிலை ஏற்படுகின்ற தன்மை காணப்படும். இருந்தாலும் இன்றைய பொழுது உங்களுக்கான பொழுதாக மலர்ச்சி வரும். இன்றைய தினத்தில் நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பை தரும். தொடர்ந்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் ஏனையவர்களுக்கு அன்புடன் ஈகை என்று சொல்லப்படுகின்ற கொடை, நல்லுதவிகள் என்பவற்றை செய்கின்ற ஒரு தினமாக காணப்படுகின்றது. ஏனையவர்களையும் இந்த திருச்செயலிலே ஈடுபடுவதற்கு உங்களால் ஆன முடிந்த உதவிகளை செய்யக்கூடிய தன்மையும் காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்களும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது பலவித சிறப்புகளை உங்களுக்கு தந்துடும். தொடர்ந்து மீனராசி. மீனராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு அனைத்து விடயங்களும் சாதகமானதாக நன்மையானதாகவே நடைபெறும். இன்றைய தினத்தில் நீங்கள் சிவனையும் அம்பாளையும் வழிபாடு செய்வதுடன் விநாயகப் பெருமானையும் வழிபாடு செய்வது சிறப்பை தரும். இவ்வாறு உங்கள் 12 ராசிகளுக்கு உரிய பலன்களினுடைய சுருக்கத்தினை இதுவரை நாம் பார்த்தோம். தொடர்ந்து இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான தினமாக, நாளாக, பொழுதாக நீங்கள் மனதிலே நினைத்திருக்கக்கூடிய அனைத்து விடயங்களும் நடைபெறுகின்ற ஈடேறுகின்ற ஒரு வெற்றி நாளாக அமைய வேண்டும் என அன்பே உருவான பரம்பொருளை வேண்டி பிரார்த்தனை செய்து அன்பு நிறைவுடன் வாழ்த்தி மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம். இன்பமே சூழ்க. எல்லோரும் வாழ்க.